வணக்கங்க. சாரி, கொஞ்சம் வீடியோ டிலே ஆனதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸைஸில் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அது கண்டினியூஸாக பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் பேப்பர் பார்க்க போகிறோம். ஏன் செகண்ட் பேப்பர் பார்க்க போகிறோன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் பேப்பரை பற்றி டவுட் கேட்குறாங்க, இல்லை செகண்ட் பேப்பர் வந்து எங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டதுனால நான் இந்த வீடியோவில் செகண்ட் பேப்பர் வந்து கன்டினியூ பண்ணுறேன். எக்ஸைஸும் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கொடுப்பேங்க. இப்போ வந்து ஆகஸ்டில் எக்ஸாம் வருதுனால இப்போ வந்து எல்லோரும் செகண்ட் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் நம்ம வந்து ஒரு சிலது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்தாலும் ஒரு சிலது வந்து மறந்துடுறாங்க. சரி, அது ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் டவுட் வரும்போதும் பார்த்துக்குவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்கும் போதெல்லாம் நானும் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரி, ஒரு வீடியோவாக போட்டால் அவங்க வந்து டவுட் கிளியர் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு நான் அந்த வீடியோவை போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்டினியூ பண்ணிக்கலாமா? நான் வந்து எப்பயுமே என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடத்தும் போது ஒரு சில அளவுகள்லாம் வந்து நோட் பண்ணி சொல்லிட்டு தான் செகண்ட் பேப்பருக்குள்ளேயே போகுவேன். அது என்ன அளவு அப்படின்னா, நீங்கள் ஸ்பீட் அடிப்பீங்க இல்லையா, அது வந்து ஃபஸ்ட் பேப்பர். அதில் வந்து நம்ம பின்னாடி ரீடிங் ஸ்கேல் அளவு வைப்போம் இல்லையா, நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா 10 to 75. சரிங்களா, செகண்ட் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட் வந்து 10 to 75 தான், லெட்டர் வந்து 10 to 70. நாங்கள் வந்து இந்த அளவுலாம் ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து இப்போ லோயர் அப்படின்னா இதோட லைன் ஸ்பேஸு, ஹையர்னா லைன் ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னா லோயருக்கு எவ்வளோ ஹையருக்கு எவ்வளோ உங்கள் இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இதில் வந்து 2.5 அப்படிங்கிற மாதிரி மிஷினில் வைக்கிறோம். அதாவது லைன் ஸ்பேஸ் இந்த சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பேஜ் ஃபுல்லாக அடிப்போம் இல்லையா, அது வந்து லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நான் அதை சொல்கிறேன், ஒரு பேஜ் ஃபுல்லாக லோயர் அது கம்ப்ளீட் பண்ணும் இல்லையா, அது வந்து 2.5, ஹையர் வந்து 1.5. அதாவது அந்த மிஷின்லேருந்து ஒரு இது நகர்த்துனீங்க அப்படின்னா ஹையரு, ரெண்டு இது நகர்த்துனீங்கன்னா லோயர். அந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். உங்கள் இன்ஸ்டியூட்டில் எது சொல்கிறாங்களோ அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே வந்து செகண்ட் பேப்பருக்கு வந்து நோ லைன் ஸ்பேஸ், அதாவது அது வந்து கார்னரில் தான் இருக்கணும். நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டில் இது தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸ்பீடுக்கு 100 மார்க்கு, செகண்ட் பேப்பருக்கு 100 மார்க்கு. ஆனால் வந்து முன்னெல்லாம் வந்து ஸ்பீடு ஃபஸ்ட்டாகவும் செகண்ட் பேப்பர் வந்து நெக்ஸ்ட்டாகவும் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து ரூல்ஸ் மாற்றிருக்காங்க, செகண்ட் பேப்பர் வந்து ஃபஸ்ட்டாகவும் ஸ்பீடு வந்து நெக்ஸ்ட்டாகவும் நடக்குது. டைமிங்கெல்லாம் ஒன்று தான், செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட்டாகவும் ஸ்பீடு வந்து நெக்ஸ்ட்டாகவும் நடக்குது. சரிங்களா, ஆனால் அது எப்பயுமே ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இப்படி தான் நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ வந்து நம்ம செகண்ட் பேப்பருக்குள்ளே போகலாங்களா? ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. என்னால் மெசேஜ் பண்ண முடியலனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அது கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுவேன். சரி, நான் இப்போ வந்து சொல்லி கொடுக்கறது வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே கொஸ்டின் மாடலுக்குள்ளே போகலை, ஒரு ஆன்சர் சீட்டில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்கள் அடித்து கிளியர் ஆகிட்டிங்கன்னா நான் அப்படி அப்படியே கொஸ்டின் பேப்பருக்குள்ளே அடுத்தடுத்த ஸ்டெப்பு போய்க்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. நான் இப்போது ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரேன். இது இந்த பாக்ஸ் போட்ட காலம் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நான் என்ன ரீடிங் வந்து ஸ்கேல் ரீடிங் வச்சுக்கிறேன் அப்படின்னா 10 to 75. சரியா, 10 to 75 நீங்கள் மிஷினில் வைக்கும் போது பின்னாடி, அதாவது பின்னாடி நான் லைன் ஸ்பேஸும் கார்னரில் வச்சுக்கிறேன், ஸ்கேல் ரீடிங் பின்னாடி வந்து 10 to 75 வச்சுக்கிறேன். அப்படி 10 to 75 வைக்கும் போது எத்தனை லெட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து அடிக்க முடியும்னு இவ்வளோ நாள் கவனிச்சிருக்கீங்களா? அப்படி 10 to 75 வச்சா 65 லெட்டர்ஸ் தான் வந்து நீங்கள் அடிக்க முடியும், அதாவது ஸ்ட்ரோக்ஸ். அது ஏன் அப்படின்னா, நம்ம இங்கே ஸ்டார்டிங்கே வந்து ஸ்கேல் ரீடிங் 10 தான் வச்சுருக்கோம். 75 நீங்கள் வேணால் 10 மிஷினில் கை வச்சுட்டு 75 வச்சு பாருங்கள், 65 ஸ்ட்ரோக்ஸ் தான் இருக்கும். இது வந்து நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ இதாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 65 இந்த ஹெட்லைன் வந்து நம்ம சென்டராக அடிக்கணும். இப்போ ஹெட்லைன் அப்படின்னா அது சென்டராக இருக்கணும் இல்லையா, அப்போ சென்டராக வரணும்னா இதே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சிஸ்டத்தில் அடிக்கிறீங்க அப்படின்னா சென்டர் கொடுத்தா சென்டர் வந்துடும். ஆனால் வந்து உங்கள் மிஷினில் வந்து எப்படி சென்டர் கொண்டு வருது அப்படின்னா, டைப் மிஷினில் எப்படி சென்டர் கொண்டு வருது அப்படின்னா, இதோட ஸ்பேஸில் இதை எண்ணி மைனஸ் பண்ணி வர ஆன்சரை ரெண்டாக பிரிக்கணும், அதுதான் சென்டர் கால்குலேஷன். அதாவது எப்படின்னா 65, அதாவது இங்கே இருக்க வேண்டிய ஸ்பேஸ் வந்து 65. உங்கள் மிஷினில் வந்து 10 to 75 வச்சிங்கன்னா 65 ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸை ஒவ்வொன்றும் எண்ணி ஸ்பேஸை முதற்கொண்டு எண்ணி 65 மைனஸ் பண்ணணும். நான் எப்படி எண்ணுறேன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம 6 எண்ணிக்கணும். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29,
முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது லெட்டர்ஸு. அதை வந்து எதால் மைனஸ் பண்ணுறீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவால் மைனஸ் பண்ணுறீங்க. சிக்ஸ்டி ஃபைவால் ஃபிஃப்டி எயிட் போயிட்டா எவ்வளோ? எட்டு ஆறு ஏழுங்களா? சரி இது ஜீரோ. சரி அப்போ ஏழு ஸ்பேஸை வந்து நீங்கள் ரெண்டாக, அதாவது அந்த சிக்ஸ்டி ஃபைவ்ல ஃபிஃப்டி ஃபை ஃபிஃப்டி எயிட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி வந்து செவன் ஸ்பேஸ் இருக்கா. அப்போ அந்த செவன் ஸ்பேஸை வந்து நீங்கள் எப்படி விடுவீங்க? செவன் ஸ்பேஸ் அப்படின்னா முன்னாடி மட்டும் செவன் விட்டுருவீங்களா? அது வந்து இது லாஸ்ட்டில் வந்து இப்படி ஆகிடுமே, அதுதான் சென்டர் கால்குலேஷன்லாம் இல்லை கிடையாது. இந்த செவனை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா தான் ஹெட்லைன். இப்போ செவன் எப்படி பிரிக்கிறது? நாலு மூணுன்னு பிடிக்கலாங்களா? நாலு மூணு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஹெட்லைன் அடிக்கிறப்ப நாலு ஸ்பேஸ் மிஸ்ஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்பேஸ் விட்டுட்டு ஹெட்லைன் வந்து கேப்ஸில் லாக் பண்ணி அடிக்கணும். அப்படி அடிச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி மூணு ஸ்பேஸ் இருக்கும் சரிங்களா. இது வந்து நீங்கள் ஒரு 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 டைம் கால்குலேஷனை கவனிங்க. இதில் நான் உங்களுக்கு ஒன் டைம் மிஸ்ஸில்லையும் அடித்து காட்டுறேன் சரியா. இது இப்படி அடிக்கணும். ஹெட்லைன் வந்து அவங்க ஸ்மாலில் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் கேப்ஸில் மட்டும்தான் அடிக்கணும். இந்த ஹெட்லைன் வந்து ஃபிஃப்டி எயிட் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. இதே ஹெட்லைன் வந்து கம்மியாகவும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபார்ட்டி தான் வந்திருக்கு அப்படின்னா அதே சிக்ஸ்டி ஃபைவால் ஃபார்ட்டியை மைனஸ் பண்ணுங்கள். இதே ரெண்டு ஹெட்லைன் வந்தாலும் சரி, ஒரு ஹெட்லைன் எண்ணி கழிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு ஹெட்லைனும் சிக்ஸ்டி ஃபைவால் கழிச்சு போடுங்க. அடுத்தடுத்த மாடல் நான் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஈஸியான மாடல், அதாவது ஆன்சர் ஷீட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரில் அடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். நான் அதுக்காக இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறேன். சரி இப்போ நீங்கள் ஹெட்லைன் அடிச்சிட்டிங்க. ஹெட்லைன் அடித்ததுக்கப்புறம் கீழே டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும் சரிங்களா. விட்டுட்டு இந்த கோடு இருக்குள்ள கிளிங்களா, அந்த கோடை நீங்கள் போடணும், டாட்டை போடணும். அந்த டாட் எத்தனை டாட் போடணும் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் தான் போடணும். அதாவது மிஷின் நல்லா ப்ராப்பராக கரெக்டாக இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் கோடு தான் விழுவும். இல்லை நீங்கள் ஏதாவது அளவு பின்னாடி பத்து டு எழுபத்தஞ்சு வைக்கும்போது ஒன்று முன்ன பின்ன வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்று சிக்ஸ்டி ஃபோர் விழுவலாம், இல்லை சிக்ஸ்டி சிக்ஸ் விழுவலாம். அதனால் நீங்கள் வந்து அது வந்து வைக்கிறதுனால தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் கோடு மட்டும் போட்டுக்கோங்க சரிங்களா. சிக்ஸ்டி ஃபைவ் கோடு போட்டுட்டு நேராக அடுத்த லைனில் வந்துட்டு அடுத்த லைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து தான் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ கால்குலேஷன் போடுறது வந்து நான் இங்கேருந்து போடுறேன் மேம். இதுக்கெல்லாம் எதுக்கு மேம் கால்குலேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். இதுக்கு கால்குலேஷன் போடுறது இங்கேருந்து போடுவோம். அந்த கால்குலேஷன் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கால்குலேஷன் வந்து எதில் போடணும், ஒவ்வொன்றும் மைனஸ் பண்ணிட்டு வரணும். அது எதில் பண்ணணுன்னா செவன்டி ஃபைவ். ஏங்க மேம் இது வந்து செவன்டி ஃபைவ் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். செவன்டி ஃபைவ் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் ஃப்ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே முடியும் போது செவன்ட்டி ஃபைவால் முடியும். அதனால் நான் ஒவ்வொரு ரீடிங்கும் எடுத்து செவன்ட்டி ஃபைவால் ஒவ்வொன்றும் மைனஸ் பண்ணிட்டு வரேன் சரிங்களா. இது வந்து எங்கள் சென்டரில் ஃபாலோ பண்ணுறது, நான் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் உங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலேருந்து ஒரு சில பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். அதனால் நான் இப்போ நான் ஒவ்வொரு டேபிளாக கழிச்சிட்டு வரேன் பாருங்கள். ஒவ்வொரு ரோவாக கழிச்சிட்டு வரேன் பாருங்கள். இந்த ஒரு ரோ அப்டு பாட்டம் வரைக்கும் எந்த வேல்யூ பெருசு, இப்போ வேல்யூனா ஒன்னோட ரெண்டு ரெண்டோட மூணு. இப்போ வந்து டேபிளேஷனுக்குள்ளே வரலாம்ப்பா, கால்குலேஷனுக்குள்ளே வரலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒவ்வொரு வேல்யூக்கும் வந்து கால்குலேஷன் போட போகிறேன். ஒவ்வொரு வேல்யூ அப்படின்னா இந்த ரோவில் எந்த வேல்யூ பெருசாக இருக்கோ நான் அதை எடுத்து கால்குலேஷன் போட போகிறேன். இப்போ கால்குலேஷன் எப்படின்னா ஒன்னோட ரெண்டு பெருசு ரெண்டோட மூணு பெருசு அப்படி கிடையாது. நமக்கு தேவை ஸ்பேஸு, அதாவது ஸ்ட்ரோக்ஸ் எவ்வளோ கேஃபோ அந்த மாதிரி. அதாவது இப்போது இது வந்து நாலு ஸ்ட்ரோக்ஸு, இது வந்து ஆறு ஸ்ட்ரோக்ஸு, இது நாலு ஸ்ட்ரோக்ஸு, இது ஆறு ஸ்ட்ரோக்ஸா. அப்போ நான் வந்து இந்த ஆறு ஸ்ட்ரோக்ஸுக்கு வந்து கால்குலேஷன் போட போகிறேன். அதாவது ஸ்பேஸ் வந்து கேப் விட போகிறேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இது வந்து அஞ்சு ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. நான் இது ஒரு ஸ்பேஸ் ஆறாக எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஏன் ஆறாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு லைன் போட்டால் இங்கே ஒரு ஸ்பேஸ் கேப் இருக்கணும். இந்த பக்கம் தேவையில்லை, ஏன்னா இங்கே லைன் போடல இல்லையா, நான் அதனால் எடுத்துக்கல. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரியா. அந்த ஆறை எதால் கழிக்கணும் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவால் கழிக்கணும்.
75 6 போச்சுன்னா எவ்வளோ 69ங்களா. இது வந்து ஃபோர்த் டேபிள் சரியா. அடுத்தது தேர்டு டேபிள். இதோட இப்போ இது வந்து 4 ஸ்ட்ரோக்ஸு, இது 6 ஸ்ட்ரோக்ஸா. அதாவது இது உங்களுக்கு ஆன்சர் சீட்டு ஃபஸ்ட்டு மாடல் சிம்பிளாக கொடுக்கலான்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இதில் வந்து 5 லெட்டர்ஸ் இருக்கா, 5 ஸ்ட்ரோக்ஸ் இருக்கா, இதில் இங்கே 6 கொடுக்கலாம், 7 கொடுக்கலாம், இங்கே வெறும் 3 கொடுக்கலாம், அப்படி மாற்றி மாற்றி நம்மளை கொடுப்பாங்க. கன்ஃபியூஸ் தான், கொஸ்டின் பேப்பரில் கொடுப்பாங்க. நம்ம வந்து அது ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும். இது வாங்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாடல்னால எல்லா காமனாக கரெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் நீங்கள் அடிச்சு இதை டவுட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து ஈவனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாடல் வந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த மாடல் சொல்லித்தரேன். இப்போ இதுவுமே வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 2 3 4 அஞ்சுங்களா. இப்போ இது வந்து 5 ஸ்பேஸா. நான் வந்து மொத்தம் டோட்டலாக 7 எடுத்துக்கிறேன். ஏன் 7 எடுத்துக்கிறேன்னா எனக்கு இங்கே லைன் வந்திருக்கா, அப்போ இங்கே ஒரு ஸ்பேஸ் வரணுமா. அப்போ 1 2 3 4 5 6 7 ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். அப்போ 69 7 போச்சுன்னா, 7 போச்சுன்னா மீதி 9 7 போச்சுன்னா மீதி 2, இங்கே 6 கரெக்டுங்களா. இது வந்து 3வது டேபிள் காலம். அடுத்தது 2வது டேபிள் காலம் பார்க்கலாம். அதுவும் வந்து மேலே ஹெட்லைனோட கீழே இருக்கிற நம்பர்ஸ் தான் பெருசு. அப்போ 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 நம்ம வந்து 12 7 போகணுமா, 3 4 5 இங்கே வந்து 5 தான் இருக்குமா. இது வந்து 2, அடுத்தது 1. இதுவும் அது மாதிரி தானுங்களா, ஹெட்லைனோட கீழே பெருசாக இருக்கா. 1 2 3 4 5 6 7 இப்போ வந்து இங்கே டோட்டலாக வந்து எல்லாமே ஹெட்லைன் சின்னதாக கொடுத்துருக்காங்க. நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு இன்னொரு மாடல் காட்டுறேன், ஆனால் அந்த மாடல் அடுத்த டைம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இதில் ஹெட்லைன் வந்து பெருசாகவும் நம்பர்ஸ் வந்து சின்னதாகவும் கொடுத்துருக்காங்களா. அப்போ நீங்கள் இதில் வந்து எதை கால்குலேஷன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹெட்லைனுக்கு வந்து கால்குலேஷன் போடணும் சரிங்களா. அப்போ இப்போ வந்து இதோட வந்து ஹெட்லைன் பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஹெட்லைன் கால்குலேஷன் போடணும். இப்போ இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹெட்லைன் வந்து சின்னதாகவும் இந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாகவும் ஸ்ட்ரோக்ஸ் வந்து அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இதில் எதுக்கு கால்குலேஷன் போடணும்னா, நான் இதுக்கு கால்குலேஷன் போடணும். அப்படி வந்து நமக்கு ஒன்று ஹெட்லைனுக்கு போடுறதாகவும், ஒன்று இல்லைன்னா கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு போடுறதாகவும், எப்படி வேணால் ஒரு ரோ வந்து இப்போ கீழே போட்டிங்கன்னா ஒரு ரோ மேலே வரும், இல்லை எல்லாமே வந்து கீழ் ரீடிங்க்கு போடுற மாதிரி வரும், இல்லை எல்லாமே மேல் ரீடிங்க்கு போடுற மாதிரி வரும். நம்ம அது என்ன எந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ நம்ம அதுக்கு வந்து கால்குலேஷன் போட்டுக்கணும் சரிங்களா. இப்போ நான் அந்த மாடலுக்கே வரேன். இப்போ நம்ம எது கன்வியூ பண்ணோம், லாஸ்ட் இதுங்களா. இப்போது இதில் கழிச்சா எவ்வளோ, 6 7 8ங்களா, 48ங்களா. இதுதான் ஃபைனல் ரோவா. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நான் வந்து உங்களுக்கு மிஷின்லேயும் ஒரு டைம் அடித்து காட்டுறேன். இது 6, இது 7, இது 7, இது 7ங்களா. சரி, மீதி இருக்கிற ஸ்பேஸில் இந்த வேல் இந்த இந்த ஹெட்லைன் வந்து சென்டராக வரணும், கிளாஸுங்கிறது வந்து சென்டராக வரணும். அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு நான் இப்போ மிஷினில் இந்த மாடல் அடித்து காட்டும் போது இந்த கிளாஸோட ரீடிங்கும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டிடுறேன். அந்த ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த லாஸ்ட் கோடு 48 முடியுங்களா. அப்போ இங்கே 10 ஸ்டார்ட் ஆகுங்களா, 10 48 எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38. ஏன் அப்படின்னா இது 10 தான் ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அதனால நான் 38 எடுத்துக்கிறேன். வர ஆன்சரோட 10 கம்மியாக எடுத்துக்கிறேன். அப்போ என்ன, 38. 38 இந்த கிளாஸுங்கிற வேர்டை கழிச்சா எவ்வளோ, 38 5 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கு, 33 இருக்கா. ஹெட்லைன்னா என்னப்பா, ஹெட்லைன்னா என்னன்னா வர ஆன்சரை ரெண்டாக பிரித்தா நம்ம வந்து ஹெட்லைன் அடிக்க முடியும். அப்போ 33 வந்து ரெண்டாக பிரித்தா எவ்வளோ வரும், 17 16 17 16 30 17 16 சரிங்களா. நான் ஏன் வந்து நான் முன்னே உங்களுக்கு சொல்லாத விட்டுட்டேன், ஏன் வந்து முன்னாடி அதிகமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே வந்து இப்போ நம்ம 30 இருந்தால் 15 15 காமனாக பிரிச்சுக்குவீங்க. இதே வந்து 1 31 இருந்தால் முன்னாடி அதிகமாகவும் பின்னாடி வந்து கம்மியாகவும் எடுத்துக்கோங்க. எப்பயுமே முன்னாடி தான் அதிகமாக இருக்கணும், பின்னாடி வந்து கம்மியாக தான் இருக்கணும் சரிங்களா. ஏன்னா நம்ம மிஷினில் போய் இந்த அரை ஸ்பேஸ் அதெல்லாம் வச்சோம்னா அது வைக்க முடியாது, வச்சாலும் நல்லா இருக்காது. அதனால முன்னாடி ஒரு வேல்யூ வந்து அதிகமாகவும் பின்னாடி கம்மியாகவும் எடுத்துக்கோங்க.
அப்போ நான் வந்து இதில் முன்னாடி வந்து 17 எடுத்துக்கிறேன், பின்னாடி 16 ஸ்பேஸ் விட்டுறேன். அப்போ நான் அடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி 17 ஸ்பேஸை விட்டுட்டு நான் இந்த வந்து இந்த கிளாஸுங்கிற வேர்டு அடிக்கிறேன். அப்போ அடித்து முடிச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி 16 ஸ்ட்ரோக்ஸ் வந்து இருக்கும், 16 ஸ்பேஸ் வந்து இருக்கும். முன்னாடி வந்து 17 ஸ்பேஸ் இருக்கும், பின்னாடி வந்து 16 ஸ்பேஸ் இருக்கும். சரிங்களா, 17 16. இது வந்து உங்களுக்கு மிஷின் அடிக்கும் போது ரொம்ப கிளியர் ஆகிடும். நான் அடிச்சுக்கிட்டே கால்குலேஷன் போட முடியாதனால உங்களுக்கு வீடியோனால கால்குலேஷன் போட்டு கிளியர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து மிஷின் அடித்து காட்டலான்னு இருக்கேன். சரிங்களா, இப்போ மிஷின் அடித்து காட்டலாமா? இப்போயும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாங்கள் மிஷின் அடிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிடும். சரிங்க, மிஷினில் கன்டினியூ பண்ணலாம்.